ஸ்ரீமதே நிகமான் தமஹேசிகாய நமஹான் காமாசி காஷ்டகம் ஆறாவது ஸ்லோகம் இன்னைக்கு அனுபவிக்கணும் போன ஸ்லோகத்தில் காமான் ஆத்தனு தாத் அப்படின்னு சொல்லி சகலவித மங்களத்தையும் அபீஷ்டங்களையும் பகவான் நிருசும்மன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தனக்கு வேண்டியவற்றை பிரார்த்திச்சார் இஷ்டப்பிராப்தின்னு சொல்லுவாள் அது நமக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் நமக்கு வரட்டும் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு அது இஷ்டப்பிராப்தின்னு பேர் இந்த ஸ்லோகத்தில் அனிஷ்ட நிவத்தி அதாவது எது எதெல்லாம் நம்மளுக்கு அப்டக்கிள்ஸ் ஹர்டில்ஸாக வருமோ அதெல்லாம் பகவானே நிவிறி பண்ணணும் அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு திருக்கரங்கள் அதை நமக்கு நிவிருத்தி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம் அதாவது இப்படி ஒரு வர்ணனைன்றதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது அதனால தான் தேசிகன் கவிதார்க்கிக சிம்ஹம்னு கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு வர்ணனை யாரால் பண்ண முடியும்னு கேட்டால் தெரியலகஸ்வருஷதிரன்யவஸ்தலி நிரர் திருதிரிதா அவன் துமநசி காஜ பஞ்சவிரிய மாம் அஹம் பிராமி பிரகட்டிதா ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் ஹிரண்ய கசிப்புவை எப்படி சம்ஹாரம் பண்ணார் பகவான் அப்படிங்கிறத நன்னா ஆச்சரியமாக தேசிகன் இதில் சாதிக்கிறார் விகஸ்வர நகஸ்வரூ இந்த நகமானது நகத்தை வச்சுருந்து தான் பகவான் நுசும்மன் கசிப்போ சம்ஹாரம் பண்ணார்னு தெரியும் அவர் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கிளம்பி கசிப்போ ஆத்தோட தூண் உள்ளே போய் பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பார்த்தாராம் சட்டுன்னு நாம் கிளம்பணும் எதிர்ச்சாக ஒரே க்ஷணத்தில் நாம் அங்கே போய் இருக்கணும் அதுக்குள்ளே அந்த பிரவேசித்து இருக்கணுமே என்னடா பண்ணலான்னு சொல்லி கிளம்பறைச்சே இந்த பஞ்சாயுதத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாராம் பஞ்சாயுதம் என்னென்ன சங்கம் சக்கரம் கதை ஷாங்கம் கட்கம்னு சொல்லக்கூடியதானே இந்த அஞ்சு ஆயுதங்கள் இந்த அஞ்சு வெப்பன்ஸை வச்சுட்டே கிளம்பிட்டாராம் சிவிகுண்டத்துலேருந்து அப்படி கிளம்பரைச்சே இதெல்லாம் எடுத்துக்காதையே கிளம்பினாராம் அந்த ஆயுதங்கள்லாம் கேட்டு தான் ஆ சுவாமி என்ன இது நாங்கள்லாம் வர வர வேண்டாமா போகிறதோ இரண்டிகோ சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் தானே ஹெல்ப்புக்கு வேணும் நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போகலாமான்னு ஆயுதங்கள்லாம் கேட்டு தான் உடனே கேட்கக்கூடாது ஆயுதங்கள்லாம் லிவிங் திங்ஸ் இல்லையே நான் லிவிங் திங்ஸ் தானே அது எப்படி கேள்வி கேட்கும் அப்படின்னா பகவான் விஷயத்தில் அது லிவிங் திங்ஸே லிவிங் திங்ஸ் தான் நான் லிவிங் திங்ஸே பகவான் விஷயத்தில் கிடையாது சேவை குண்டத்தில் எல்லாத்துக்கும் சைத்தன்யம் அப்படிங்கிறது உண்டு அவள்லாம் ஆயுதங்கள் மாத்திரமில்லை அவள்லாம் சூரிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அணு ஆயுதங்கள் அடியவர்கள் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார் அவள்லாம் பாகவதாள் அவள்லாம் நித்தியசூரிகள் அவளுக்கெல்லாம் சைத்தன்யம் சைத்தன்யம் உண்டு அதனால் அவளால் பேச முடியும் சக்கராயுதம் அப்படின்னா சுதர்சனா ஆழ்வார் சங்காயுதம் அப்படின்னா பாஞ்சதன்யம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயுதங்களும் ஒரு ஒரு நித்யசூரி அப்படி இருக்கிறச்சே அவள்லாம் கேட்டச்சே இல்லை இந்த தரம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பினேரான் அதுதான் தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்றச்சே பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம கஷணம் பாணிஜை ஹி அப்படின்னு சொல்லி இந்த பழைய ஆயுதங்கள் எல்லாம் பழைய ஆயுதங்கள் அப்படின்னா என்ன புராதன புராதனம்னா பெருமாள் என்ன இன்றைக்கி இருந்தாரோ அன்னிலேருந்து இருந்துட்டு இந்த ஆயுதங்கள்லாம் அந்த ஆயுதங்கள்லாம் வந்து பிரத்யாதிஷ்ட அப்படின்ற மாதிரி தடுத்துட்டேரான் பெருமாள் நீங்களாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி நிசம் தான் அப்படி வந்தேர் அதை பிரகாஷிச்சின்னு இருக்கான் அந்த நகமே நகம் சொல்லி தான் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இந்த பிரகாஷிச்சின்னு வஜ்ரம் மாதிரி மின்றதான் இந்த டைமண்டில் டால் அடிக்கிற மாதிரி இந்த நகமான்றது மின்றது அது மட்டும் இல்லாமல் நகம்லாம் சில பேருக்கு என்னென்னா மெல்லிஸாக இருக்கும் நெயில் கட்டுரே இல்லாத டக்குன்னு இப்படி வளச்சோன்னா அது உடஞ்சி போயிடும் கொஞ்சம் நீளமாக வளர்த்துண்டு அது அப்படி ம மடித்தோம் அப்படின்னா வலிக்கும் ஆனால் உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு இருக்கா பகவானுக்கு அப்படின்னா இல்லை வஜ்ராயுதத்துக்கு சமமாக இருக்கான் வஜ்ராயுதம் என்ன ஹார்டாக இருக்கும் வஜ்ராயுதத்தால் எதை வேணால் அடித்து உடைக்கலாம் எதை வேணால் நாசம் பண்ணலாம் அப்போ ஏற்பட்ட அந்த வஜ்ராயுதத்துக்கு சமமான ஒரு ஒரு பலமாக அந்த நகத்துக்கு அந்த நகத்தால் பிளக்கப்பட்டது எது பிளக்கப்பட்டது அப்படின்னா கதஹஹிரண்யவக்ஷஸ்தலீ ஹிரண்யகசிப்பூ அப்படின்னு எவன் இருந்தானோ அந்த ராட்சசனோட அந்த அசுரனோட மார்பு அது அவனுடைய விஷாலமான வக்ஷஸ்தலம் எவ்வளோ பெரிய பெரிய வக்ஷஸ்தலம் அப்படின்னா அந்த ராஜாக்கு ஆஜா நல்ல ஒரு உடம்பு கட்டுமஸ்தாக இருக்கான் ஹிரண்யகசிப்பூ அந்த மார்பை கிழிச்சிது இந்த நகங்கள் அந்த கிழிச்சதுலேருந்து என்ன வந்தது அப்படின்னா இந்த கிழிக்கிறதுலேயே இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் ஆயுதங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரே அப்படின்னு தேசிக் இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஆனால் இந்த நகத்துக்கு நகத்துக்கு எப்படி அவ்வளோ பவர் வந்தது அப்படின்னா அந்த க்ஷணம் அந்த சக்கரமானது நிசம்மனுடைய நகத்தில் போய் உக்காந்துட்டு அது எப்படி தெரிகிறது அப்படின்னா வாமனாவதாரத்தில் பகவான் இந்த துரும்புன்னு சொல்லக்கூடியதான இந்த பவித்திரத்தை வச்சு இந்த சுக்கர் சுக்கரர் சுக்கர சுக்கரன்றவர் வந்து யாருன்னா அசுராடுக்கெல்லாம் அவர் தான் குரு அசுர குரு வந்து என்ன சொன்னார் மகாபலி நீ அவனுக்கு தானம் பண்ணாதே அவன் குழந்தை கிடையாது மகாவிஷ்ணு லோகத்த மொத்தத்தையும் அளந்துடுவான் உனக்கு நாளைக்கு நாளையிலேருந்து நீ சாதத்துக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரி ஆகிடுண்டா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை விஷ்ணுவே என்கிட்ட வந்து தானம் ஆகிட்டுனா எனக்கு எவ்வளோ பெரிய போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுவா விஷ்ணுவுக்கே தானம் பண்ணியக்கூடிய கொடை வள்ளல் அப்படின்னு தா போஸ்டர் எழுத மாட்டாளா அப்போ ஏற்பட்ட விஷ்ணுவுக்கு நான் தானம் பண்ண தான் போகிறேன்னு சொல்லி சுக்கராச்சாரியர்கிட்ட பலி சொன்னான் அப்போ உடனே நம்ம பேச்சை கேட்க மாட்டான் தீர்த்தத்தை விட்டாதுன்னு தானம் ஆன கணக்கு நம்ம தீர்த்தம் விடாத இந்த திருக்காவேரி உள்ள இந்த கமண்டலு உள்ள வாய் ஒன்று வெளில வரும் சிம்மம் வரும் அந்த வாய் உள்ளே போய் உக்காந்துட்டார் தீர்த்தம் வராதுன்னு சொல்லி ஒரு வண்டு ரூபத்தில் போய் உக்காந்துட்டார் அப்போ பகவான் வாமனன் கையில் திருக்கையில் பவித்திரம் போட்டுருக்கார் சாத்தின்ட்டுருக்கார் அந்த பவித்திரத்தை வச்சு ஒரு குத்து குத்தினார் அது கண்ணு போடுத்து அந்த வண்டாக இருந்த சுக்கராச்சாரியருக்கு அப்போது அந்த துரும்பில் சக்கரம் வந்து பிரவேசிச்சுது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே சக்கரக்கையன் கையன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தர்பையில் சக்கரம் வந்துடுச்சு அதே மாதிரி நிசம் அவதாரத்தில் நகத்தை வச்சு ஹிரண்யகசிப்பூவை சம்ஹாரம் பண்ணுறச்சே இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுதர்சன ஆழ்வார் அந்த நகத்துக்குள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு இது சம்பிரதாய அர்த்தம் இதெல்லாம் அப்போது அந்த கிழிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபவுண்டேன்னு நாம் பார்க்குறோமே இப்போது ஃபவுண்டேன்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு ரிவர் எப்படி ஒரு மலையிலேருந்து அருவி மாதிரி கொட்டுறது அந்த மாதிரி ஒன்று கொட்டித்தான் ஹிரண்ய ஹிரண்யகசிப்பூவோட உடம்புலேருந்து என்ன அப்படின்னா நிரர்கள விள துருதிர சிந்து சஞ்சாயிதாக சில நதியெல்லாம் வந்து சில சமயத்தில் இருக்காது வெயில் காலத்தில் அதாவது கோடை காலம்னு சொல்லக்கூடியதான சம்மர் காலத்தில் சில நதியெல்லாம் அருவி கொட்டாது ஊட்டி கொடைக்கானல்லே நாம் நன்னா பிரத்யட்சமாக போய் பார்த்தோன்னா இந்த மாதங்கள்லாம் சீசன் இல்லை சார் உங்களுக்கு வந்து இங்கே எதுவும் அருவியெல்லாம் கொட்டாது ஃபால்ஸ் எல்லாம் கொட்டாது அப்படின்வோம் அந்த மாதிரி கண்டினியூவிட்டி அப்படின்ற அந்த வாட்டர் ஃப்ளோங்கிறது இருக்காது சில சீசனில் தான் அந்த இதுன்றது இருக்கும் ஆனால் ஹிரண்யகசி கசிப்புலேருந்து கொட்டித்தே அந்த ரத்தங்கள் வந்து தடையின்றி கொட்டித்தான் நிரர்களளை அதாவது ஃப்ளோன்னா கண்டினியூஸ் ஃப்ளோவில் கொட்டித்தான் என்ன கொட்டிது அப்படின்னா வினிர்கள துருதிர சிந்து தடையில்லாமல் வெளில வந்து ரத்த ஆறு ஓடித்தான் அந்த ஆறு இரத்தம் ஆறு ஓடினது எப்படி இருந்ததுன்னா சந்தியாயித்தாகாம் சந்தியா காலத்தில் எப்படி வானம் சிவப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்து தான் இவனுடைய சிவப்பான ரத்தம் கொட்டி அந்த இரத்தம் தடையில்லாத ஆறு கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொட்டித்து அப்படின்னு வர்ணிக்கிறார் அப்போது நிசம்மனுடைய திருக்கை என்ன பண்ணித்து அப்படின்னா அஹம் பிரமிகாமிதா பிரகட்டிதாஹவாஹா பாஹவா அந்த திருக்கைகள்லாம் நான்கு திருக்கைகள் அர்ச்சாவதாரத்தில் பெருமாளுக்கு நிசம்மாவதாரத்தில் பல திருக்கரங்களோட இரண்ய்கசிப்போ சம்ஹாரம் பண்ணேன் அப்போது ஒரு ஒரு கையும் போட்டி தான் நான் இவனை சம்ஹாரம் பண்ணுறேன் நான் இவனை சம்ஹாரம் பண்ணுறேன்னு ஒரு ஒரு கையும் நமக்கு இருக்கிறது ரெண்டு கை ஆனால் பகவானுக்கு பலவிதமான திருக்கரங்கள் நிசம்மாவத்தார காலத்தில் அப்போது அத்தனை கையும் போட்டி போட்டு தான் அகம் பிரதம நான் முதல்ல போகிறேன் நான் முதல்ல போய் இந்த அசுரன் இந்த அசுரனை இந்த 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 பயதனை வந்து பிரகலாதனை இவ்வளோ துன்புறுத்தினால் இவனை நான் சாகடிக்கிறேன் சாகடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு கையும் முன்னாடி போய் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுது இந்த கைகள்லாம் நான் முன்னாடி போகிறேன் நான் முன்னாடி போகிறேன்றதுலேருந்து என்ன தெரிஞ்சுதுன்னா வாஹா இந்த கைகளுக்கு இவ்வளோ யுத்தம் பண்ணக்கூடியதான உற்சாகம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார் யாரோட திருக்கை அப்படின்னா மதநாசிகா மனுஜ பஞ்சபக்ரஸ்ய மதனா மதநாசிகா காமாசிகா அப்படின்னு திருவேலுக்கைன்னு எழுந்தருள் இருக்கக்கூடிய பஞ்சவக்திரஸ்ய மனுஜ பஞ்சபக்ரஸ்ய மனுஜ பஞ்சபக்ர்திரசிய அப்படின்னா பஞ்சன்னா இங்கே அஞ்சுன்னு அர்த்தம் இல்லை பஞ்சவக்திரம் அப்படின்னா சிம்மோ மிருகேந்திர பஞ்சாஸ்யுகா அப்படின்னு சொல்லி அமரம் பஞ்சாஸ்யம் பஞ்சவக்திரம் அப்படின்னா சிம்மத்துக்கு பேர் மனுஜ பஞ்சவக்திரஸ்யன்னா நிருசிம்ஹனுடைய அப்படின்னு அர்த்தம் அதுவும் எந்த நிசிம்மன் அப்படின்னா திருவேலுக்கையில் எழுந்தருளியிருக்காரு அந்த நிருசிம்மனுடைய பாகவகா பல திருக்கைகள் எந்தெந்த திருக்கைகள் நான் முன்னே நான் முன்னே இவனை கொள்வதில்லை அப்படின்னு சண்டை சண்டை போட்டுக்கிறா மாதிரி உற்சாகத்தை காமிச்சதோ அந்த திருக்கைகள் மாம் அவந்தூ அடியனை ரட்சிக்கணும் ஏன்னா அடியேனுக்கு பல விரோதிகள் இருக்கா பகவானை போய் சேவிக்கிறதுக்கு அத்தனை பேர் தடையாக இருக்கா அத்தனை பேர்கிட்டேருந்தும் என்னை காப்பாற்றணும்னா நிசுமனுடைய பல திருக்கரங்கள் எனக்கு தேவையாக இருக்குது அந்த திருக்கரத்துலேருந்து எனக்கு ரக்ஷை வேணும் அப்படின்னு சொல்லி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார் அதாவது பகவானுடைய திருக்கையை வர்ணிக்கிறது திருக்கையுடைய திருக்கையை ஆசிரித்தா நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது பல விதத்தில் பல இடத்துல சொல்லியிருக்கா ராமாவதாரத்தில் சொல்கிறச்சே கஜம் வா வீக்ய சிம்ஹம் வா வியாக வா வியாகம் வாபி வனாஷ் வனம் விய வியாகிரம் வாபி வனாஸ்ரிதா நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமசிய சம்ஸ்ருதா அப்படின்னு சொல்லி சீதையை சொல்கிறா சுமந்திரர் தசரதர்கிட்ட போய் சொல்கிறார் அவ என் மாட்டு பொண்ணு எதான பயப்படுவாளே மிருகங்கள்லாம் பார்த்துட்டு காட்டில் போனால் அதுவும் டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் போனான்னா அங்கே நிறைய மிருகங்கள்லாம் இருக்குமே அந்த மிருகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குமே என்ன பண்ணுறா அப்படின்னு சுமந்திரர்கிட்ட கேட்குறார் தசரதர் அப்போ சுமந்திரர் அனாயாசமான ஒரு பதில் சொல்கிறார் யானை வரட்டும் இல்லை சிம்ஹம் சிங்கம் வரட்டம் இல்லை பிலி வரட்டும் வேணால் வரட்டும் வன வனத்தில் இருக்கக்கூடிய சீட்டார்னு சொல்லக்கூடியதோ லெப்பர்ட்னு சொல்லக்கூடியதோ சிறுத்தை எந்த மிருகம் வேணால் வரட்டம் அவளுக்கு பயமே வரல பயம் வந்தாதனா அதுக்கு அடுத்தது ஓடுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்றது யோசிக்கணும் அவளுக்கு பயமே இல்லை என்ன பண்ணுறா ஏன் இப்படி பயம் இல்லை அப்படின்னா பாகூ ராமசிய சம்ஸ்ருத்தா அவள் ராமனுடைய புஜதண்டத்தை ஆசிரிச்சு இருக்கக்கூடியவோ அவளுக்கு என்ன பயம் வரப்போகிறது அந்த பகவானுடைய திருக்கரத்தை ஆசிரியச்சிட்டோன்னா நமக்கு பயமே வராது என்றைக்கும் ஏன்னா பகவானுடைய திருக்கை நமக்கு காப்பா நம்ம காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா அபயம்னு ஏன் பகவான் கையை வச்சுருக்கார் ஒரு ஹஸ்தத்தை அபயம்னு வலது கையை அப்படி மேலே தூக்கி வச்சுருக்காரு என்ன அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ரக்ஷையை கொடுக்கறதுக்காக தான் அதனால் இந்த திருக்கை பகவான் இப்படி வச்சுட்டுருக்கிறதே நம்மளெல்லாம் ரக்ஷிக்கு நீ பயப்படாதராக்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருக்கரங்கள் அந்த திருக்கரத்தை ஆசிரித்து இருந்தோமானாக்க நமக்கு எந்த பயமும் வரவே வேண்டாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே நமக்கு பயம் இருக்காது இந்த திருக்கைகள் எல்லாமே அதாவது தேசிக்கன் சாதிக்கிறச்சே பாகவகா மாம் அவன் அவன்தூ ஒரு திருக்கை போகாது எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ்க்கோ எனக்கு இருக்கக்கூடிய பயத்துக்கோ எத்தனை திருக்கைகள் பகவானுக்கு இருக்கோ அத்தனை கையும் என்னை காப்பாற்றணும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார்